விதைகள் இயக்கம், இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். மணிப்பூர்ல வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. 150 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. 200 மேற்பட்ட தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. 500 மேற்பட்ட கோவில்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம கிட்ட விவரிக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய துணைத் தலைவர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சையத் ஆலிம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. 150 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதப்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அங்க களத்துக்கு போகல. அமித்ஷா அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கலவரம் இன்னமும் அதிகமானது. மணிப்பூர்ல என்னதான் நடக்குது, அங்க என்ன பிரச்சனை, அதனுடைய மூலாதாரம் என்ன, ஆரம்பம் முதல் முடிவு வரை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது இந்த கலவரத்தினுடைய மையம் எல்லா மாநிலங்களிலும் உள்ள வளங்களை கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் காடுகள், அதே மாதிரி மலையில் இருக்கக்கூடிய இடங்கள், இதையெல்லாம் வந்து பாஜக அரசு எப்படி கையாளுதுங்கிறது நம்ம சமீபமாக பார்த்த ஒரு இடம் தான் சத்தீஸ்கரில் உள்ள ஹஸ்தேவ் காடுகள். ஹஸ்தேவ் காடுகளை வந்து கையகப்படுத்துவதற்காக அதில் வந்து 3 அமைப்புகள், தன்னார்வல அமைப்புகள் வந்து இப்போ எப்படியும் உள்ளேருந்து ஃபண்ட்ஸ் வராதுன்னும் போது வெளிநாடுகள்லேருந்து ஃபண்ட்ஸ் பெற்று சட்ட போராட்டம் நடத்தி வந்த லைஃப் என்கின்ற அமைப்பை கழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் ஈடியை வச்சு ஃபுல்லாக ஐடியை வச்சு ஃபுல்லாக ரெய்டு அடித்து அவங்களுடைய கம்ப்யூட்டர் மெயில் கீழ் எல்லாத்தையும் லாக் பண்ணி அதே நேரத்தில் அங்கே இருந்து போராடிக்கிட்டு இருந்த ஒரு வன ஆர்வலரை வந்து சம்மன் கொடுத்து டெல்லிக்கு வர வச்சு அந்த ஊருக்குள்ளே போலீஸை விட்டு அந்த வன காவலர்களை விட்டு அவங்க எல்லாரையும் லாக் பண்ணி ஒரே நாளில் 110 அடித்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சு செகண்ட் ஃபேஸ் கோர்ட் பெண்டிங் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்தேவ் காடுகள் இது ஏன் பண்ணாங்க அப்படின்னும் போது அதான் நிற்கி அதில் உள்ள கோல்ஸ் வேணும். ஆனால் அதை வந்து லஷ் ஃபாரஸ்ட், அது அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து உள்ளே இறங்க முடியாது. ஆனால் அதை எதிர்த்து அந்த வனவாழ் மக்களுடைய அந்த எதிர்ப்பை எதிர்த்து அந்த வளங்களை அதானிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய எண்ணம். அதை நிறைவேற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவோம். அப்ப அதே மாதிரிதான் காஷ்மீர்ல ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் காஷ்மீர்ல லித்தியம் இருக்கு சமீபத்துல கண்டுபிடிச்சா. ஆமா, இப்ப அதே மாதிரிதான் நமக்குதான் சமீபத்துல அது அவங்களுக்கு முதல்ல அது தெரியும்ல. அதே மாதிரிதான் மணிப்பூர்ல உள்ள காடுகளில் உள்ள சில ஒரு சில வளங்களை தன்மையப்படுத்துவதற்காக முன்கூட்டியே இந்த இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நீங்க இபிபோசிங் முன்னாள் முதல்வர், மணிப்பூருடைய முன்னாள் முதல்வர், காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதல்வரும் மற்ற 9 எதிர்கட்சிகள், மொத்தம் 10 எதிர்கட்சிகள் சேர்ந்து டெல்லியில் அமர்ந்திருக்கிறாங்க மோடியை பார்ப்பதற்காக. அந்த 10 பேரும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பைரன் சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளென்சிங் அப்படின்னு சொன்னாங்க. மணிப்பூர்ல நடக்கிற இந்த இன அழிப்புக்கு, இன சுத்திகரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரியே பைரன் சிங் தான், சிஎம் தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக குக்கிகள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய குக்கீஸ்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைபல் யூனியன் ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு பெரிய ரேலி நடத்துகிறாங்க 3rd. அதே நாளில் ஆங்கிலோ குக்கி வார் மெமோரியல் அப்படிங்கிற ஒரு போர் நினைவு சின்னம் வந்து எரிக்கப்படுகிறது. குக்கிகள் தன்னுடைய உரிமை பறிக்கப்பட்டதாக ரேலி பண்ணுறாங்க. அதே நாளில் ஆங்கிலோ குக்கி வார் மெமோரியல் கொளுத்தப்படுகிறது. அப்படி கொளுத்தப்பட்டா என்ன ஆகும், ஏற்கனவே கொதிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வன்முறையில் இறங்குவதற்கு தள்ளப்படுகிறார்கள். அல்லது வேற யாரோ வன்முறை செய்து விட்டு கூட அவங்களுடைய போர் நினைவு சின்னம் எரிக்கப்பட்டதால் தான் இந்த வன்முறையில் அவர் இறங்கினார்கள் என்பதை சரிபடுத்துவதற்கும் சமன்படுத்துவதற்கும் அது அவர்களுக்கு வாய்ப்பாகவும் காரணமாகவும் அமையும். அப்ப இந்த ஆங்கிலோ குக்கி வார் மெமோரியல் யார் எரிச்சான்னு அமித்ஷா கேளுங்க, பதில் இல்லை. அவர்கிட்ட மோடிட்ட கேளுங்க, பதில் இல்லை. பட் ஸ்டில் தேர் கிளைமிங் தட் தேர் டெக்னாலஜிக்கலி அஹெட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். என்ன ஒரு நகைமுறை இது, விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் தொழில்நுட்பம் ரீதியாகவும் நாம முன்னேறிவிட்டோம் என்று பீத்திக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் தான் ஆங்கிலோ குக்கி வார் மெமோரியல் எரித்தவர்கள் யார் என்ற செய்தி உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆங்கிலோ குக்கி வார் மெமோரியல் எரித்ததற்கு பின்னால் குக்கீஸ்கள் கோபமடைந்து மெய்தீஸ்களை, இந்துக்களை, மெய்தீஸ் இந்துக்களை அடித்தார்கள். மெய்தீஸ்கள் கோபமடைந்து குக்கி கிறிஸ்தவர்களை அடித்தார்கள். ஆக மொத்தம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மெய்திகள், 53% மேலாக இருக்கக்கூடிய மெய்திகள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குக்கி இனத்து கிறிஸ்தவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. இரு பக்கமும் சேதங்கள் இருந்தாலும் 250 கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2500 மேற்பட்ட தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன அப்படின்னா, மணிப்பூரிலே
ஆயுதம் தாங்கிய இனக்குழுக்களுக்கு மத்தியிலே போராட்டம் நடப்பதும் பிரச்சனைகள் நடப்பதும் வம்பு சண்டைகள் மோதல்கள் நடப்பதும் புதிதல்ல. ஆனால் this is the first time in Manipur that the clashes have taken communal angle. ரெண்டு சமூகத்துக்கு இடையான இதுதான் முதல் முறை மத ரீதியாக மாறியிருப்பது. அந்த அந்த சிறப்பும் அந்த அந்த பெருமை அனைத்தும் தனவாளர் மோடியையும் அமித்ஷாவையுமே சாரும். ஆனா வெளியில பிம்பம் கட்டமைக்கப்படுது என்னன்னாக்க, இந்த மெய்தி இன மக்கள் வந்து சமவெளி பகுதியில் வாழறவங்க, மலைப்பகுதியில் வாழற மக்கள் வந்து குக்கி இன மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெய்தி இன மக்கள் தங்களை வந்து எஸ்டி பிரிவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து கோரிக்கை வைத்ததாகவும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து நம்ம மோடி அவர்கள் பாஜக வந்து அந்த வாக்குறுதியை அளித்ததாகவும், அதற்கு வந்து அனுமதி வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியதாகவும், அதன் பேர்ல தான் இந்த கலவரம் நடக்குது. இந்த குக்கி இன மக்கள் மெய்தி இன மக்கள் வந்து எங்க எஸ்டியில சேர்க்கும்போது எங்களோட உரிமைகள் பாதிக்கப்படும்ன்றதுக்காக நடத்தப்பட்டது மாதிரி வெளியில பிம்பம் கட்டமைக்கப்படுது. உண்மைதான் அது. ஆனா அதை வந்து வெளியில பிம்பம் கட்டமைக்கப்படல, அதை நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க. அதாவது மெய்தி இன மக்களுக்கு வந்து நாங்க இந்த அந்தஸ்தை தருவோம் அப்படின்னு மோடி சொன்னதே அவங்க தப்பு. இது ஏன் தப்பு நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் கணக்கு ஓட்டு கணக்கு போடுவாங்க. மெய்தீஸுடைய பெரும்பான்மை ஓட்டு இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். இது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு மணிப்பூரில் தேர்தல் வைத்தால் பாஜக வெல்லும், மீண்டும் பாஜக வெல்லும். நிச்சயமா, ஏன்னா மெய்தீஸுடைய உணர்வுகளுக்கு ஃபியூல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா இங்க எங்க என்ன கவனிக்கணும்னா, மே 3rd அவர்கள் ரேலி போனதுக்கு காரணமே அந்த நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆமா, அவர்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப காலத்தினுடைய கோரிக்கை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெய்தீஸ்லேயே பல பேருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட குழு வந்து அந்த எஸ்டி அந்தஸ்தை விரும்பலாம். ஏன்னா நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டி அப்படின்னு தங்களை சொல்லிக்கக்கூடியவர்கள் சமவெளி பகுதியில் வாழறோம். ஆமா, இங்க இங்க உங்க இங்க வந்து நம்ம உதாரணத்துக்கு யாதவர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து மாடுகளை வைத்து இது பண்ணக்கூடியவர்கள் இல்லை, அதே மாதிரி வன்னியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, வன்னியர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் விவசாயம் பண்றாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து இந்த கம்யூனிட்டி தான் நாங்க வந்து அந்த எஸ்டி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்களும் மெய்தீஸ்ல இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை கால்குலேஷன் தான் மோடிது. அப்ப அந்த கால்குலேஷன் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா, மலைவாழ் மக்களாக மலைப்பகுதியில் வாழக்கூடிய எஸ்டி இனத்தவர்களாக இருக்கக்கூடிய குக்கீஸ்களை இப்ப அங்க வந்து காலி பண்ணணும். நம்பர் ஒன் அஜெண்டா ஃபார் தேர் ரிசோர்சஸ், அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ். இதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எலக்டோரல் வெப்பன். அந்த எலக்டோரல் வெப்பன் என்னன்னா, அவங்க மைனாரிட்டிஸ், இந்த மைனாரிட்டிஸை மெஜாரிட்டி பீப்புளை வச்சு அடிக்கணும். அவ மெஜாரிட்டி பீப்புளுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்தா என்ன ஆகும், அதுனா குக்கீஸ்கள் மட்டும்தான், அதாவது எஸ்டிக்கள் மட்டும்தான் காடுகளுக்கும் நிலம் வாங்க முடியும் மணிப்பூர்ல. அப்ப அது யாருன்னா குக்கீஸ்கள், இன்னொரு வார்த்தையில சொல்லணும், இன் அதர் வேர்ட்ஸ் குக்கீஸ்கள் மட்டும் தான் வாங்க முடியும். இப்ப மெய்திகளுக்கும் இந்த எஸ்டி அந்தஸ்தை கொடுத்து விட்டால் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருக்குது, இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் முன்னேறியவர்கள் மெய்தீஸ்கள், குக்கீஸ்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவர்கள் அங்கேயும் வந்து நிலம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா, நம்மை தாக்குவதற்கோ நம்முடைய இடத்தை சுற்றிய நம்ம இடத்தை வந்து நிற்பதற்கோ ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும், நம்முடைய இடம் நம்முடைய உறைவிடம் பாதிக்கப்படும் என்கின்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு 10 அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கு. 60 40 மேல எப்பவுமே மெய்தீஸ் தான் ஜெயிப்பாங்க. 60 மேல 40 எப்பவுமே மெய்தீஸ் தான் ஜெயிப்பாங்க. ஒரு 10 தான் சற்றேறக்குறைய மேல கீழ 10 தான் வந்து குக்கீஸ் ஜெயிப்பாங்க. இப்ப இந்த எஸ்டி அந்தஸ்து அவர்களுக்கு தரப்பட்டால், மெய்தீஸுக்கு தரப்பட்டால் ரிசர்வேஷன் போயிடும். இதெல்லாம் ரிசர்வேஷன் ஜெயிச்சு வருது, குக்கீஸ் ஜெயிச்சு வருது ரிசர்வேஷன்ல. அப்ப நீங்க எஸ்டி அந்தஸ்து கொடுத்துட்டீங்கன்னா நிலம் பறி போறது இருக்கட்டும், அரசியல் அதிகாரம் பறி போயிடும். கிடைக்கிறது அரசியல் அதிகாரம் மீனிங் அதுவே அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன்ல தான் கிடைக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட ஒரு மிகப்பெரிய ஃபோர்காஸ்டிங் வியூல தான் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டால் அரசியல் அதிகாரமும் சேர்ந்து பறி போகும். இந்த கணக்கை அவங்க ஏன் பண்றாங்கன்னா, இந்த கணக்கை பண்ணும்போது அவர்கள் இவர்கள் மீது கொதிப்பார்கள், இவர்கள் அவர்கள் மீது கொதிப்பார்கள். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்யூனல் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். முதல் முறை இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட வன்முறை, மத வழிபாட்டு தலங்களின் மீது வன்முறையாக திரும்பியது இதுதான். அவர்கள் கோயிலை இடித்தார்கள், எரித்தார்கள், இவர்கள் சர்ச்சை இடித்தார்கள். இப்போ இந்த ஆங்கிள் வந்து உண்மைதானா, இதுதான் எடுத்தாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க மே 3rd தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. ஆனால் பிப்ரவரியிலேயே பைரன் சிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏ சங்காக் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அங்க இருக்கு, அது வந்து ஒரு ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட். எப்பருமே ஃபாரஸ்ட்னா 1972 இருந்து அது வந்து ஃபாரஸ்ட், அதுக்கு முன்னால இருந்தே ஃபாரஸ்ட் ஆக்ட் படியே அது ஃபாரஸ்ட். 1940 இருந்தே கணக்கு, அப்பத்திலிருந்தே அது ஃபாரஸ்ட். அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் படியே அது ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்குது. அந்த இடத்துல நான் சர்வே பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப சர்வே பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, மீண்டும் நான் வந்து குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன், அவர் பிஜேபி எம்எல்ஏ, ஹவுகிப் அப்படிங்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
அந்த அங்க லோக்கல் எம்எல்ஏ அவர் என்ன பண்றாருனா, இந்த சர்வே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சியின் சென்ட்ரல் மினிஸ்டர் எழுதுறாரு. ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவர், குக்கி சமூகம் வந்து குக்கியின் சமூகம், கிறிஸ்தவர். அதுதான் நான் சொல்லுவேன், நீங்கள் இன துரோகிகளாக மாறி உங்கள் அடையாளங்களை மறந்து உங்களை அடிப்பவர்களே அவருடைய அழுத்தத்திற்கு பயந்து நீங்கள் ஆதரிக்க ஆரம்பித்தால், அல்லது உங்களுடைய சுயநலனுக்காக நீங்கள் எவனையும் நீங்கள் ஆதரிக்க ஆரம்பித்தால், அதற்கு என்ன விலையை தர வேண்டும், தர வேண்டியது இருக்கும் என்பதை காஷ்மீரிலே முஃப்தி மெஹபூபா சையது கொடுத்தார். இப்போது நீங்க இஸ்லாமிய இன துரோகிகளாக நீங்கள் மாறினீர்கள், ஒரு முஸ்லீமாக நீங்க எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ண முடியும், பண்ணிச்சு. கிறிஸ்தவர்களாக நீங்க சப்போர்ட் பண்ண என்ன நடக்கும்ன்றது இங்க கேட்கறாங்க, இங்க பாக்குறாங்க. அப்போ அங்கேயும் அப்படிதான் சிறப்பந்தஸ்து உள்ள மாநிலம், இதுவும் அப்படிதான் சிறப்பந்தஸ்து உள்ள மாநிலம். அப்போ 1949 தானே இவங்க ஒரு பார்ட் ஆகிறாங்க இந்தியாவில், மணிப்பூர். அப்போ நீங்கள் கேரளாவையோ தமிழ்நாடையோ கர்நாடகாவையோ எந்த ஆங்கிள் பார்ப்பீங்களோ அந்த ஆங்கிள் பார்த்தா மணிப்பூர் பிரச்சனை புரிஞ்சிக்க முடியாது. மணிப்பூருடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு மத்தியிலும் அரசுக்கு மத்தியிலும் பேச்சுவார்த்தை இருக்கு. ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு மத்தியிலும் அரசுக்கு மத்தியிலும் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் தான் அவங்க, அவங்கள வந்து காவல்துறை கைது பண்ணாது. சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்கு அவங்களுக்கு மத்தியில், போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குது அவர்களுக்கு மத்தியில், சண்டை நிறுத்த ஒப்பந்தம் இருக்கு. அப்போ அங்கு நிறைய, அதாவது குக்கீஸிடம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 மேற்பட்ட போராளி குழுக்கள் இருக்கு, குக்கி கூட மட்டுமே. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரசு, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னால முதல் முதல்ல நீங்க எப்ப யோசிக்கணும்னா, இப்பதான் நீங்க ஜவஹர்லால் நேரு பட்ட சிரமங்களை யோசிக்கணும், எப்படி ஒரு இந்தியாங்கிறத ஒரு இந்தியா அமைப்பு கொண்டு வந்தாருன்னு. இது குரங்கையில கொடுத்து பூமாலை, இது இப்ப இப்ப கண்டமணி செய்யறானு எதே வேணாம். அப்போ பிப்ரவரியில அவர் என்ன பண்றாரு, நான் சர்வே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ஹவுகிப்ங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து தட்டி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, சர்வே எடுத்து ஒரு 38 கிராமங்களை டீரெகனைஸ் பண்றாரு பைரன் சிங். இவைகள் எல்லாம் அங்கீகாரமற்றவை, இவங்களாம் யாரும் தெரியல. அதுக்கு அவர் எந்த தரவுகளை மையமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்றது அங்க ஆச்சரியம். இதே 2020 கூகுள் மேப்ல நீங்க எல்லாம் இல்ல, 2023 கூகுள் மேப்ல நீங்க இருக்கிறீங்க, அதனால நீங்க வெளியேறுங்க அப்படின்னு. இது எப்படிப்பட்ட அறிவு நமக்கு, என்ன மாட்டு முத்திரத்துல வந்து சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மினிஸ்டர்கள் பேசலையா, மயில் தொகையை பத்தி வந்து நீதிபதி பேசலையா, எல்லாம் சங்கீத்தனமாயிட்டா எல்லாம் பேச வேண்டியதுதான். அப்போ பிரச்சாரத்துக்கு மோடி பேசலையா, அது அறிவீனம் இல்லையா. மாட்டு முத்தத்துக்கு பின்னால் ஒரு சிஎம் யோகி ஆதித்யநாத் குடிக்கலையா, கேட்டா எங்க மதம் பண்ணுவாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுல. அப்போ ஒரு பக்கம் அதிர்விட்டோம், ஒரு பக்கம் லென்த் டிஸ்கஷன் ஆயிடும் அது. அப்ப வந்து அறிவுக்கு அவங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு, எதை வேணா பேசுவாங்க. அப்போ கூகுள் மேப்பை வச்சு அந்த இடங்களை நான் டீரெகனைஸ் பண்றேன். 38 கிராமங்கள், 38 கிராமங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ். ஒரு கிராமத்துக்கு 1000 பேர், ஏறத்தாழ 50,000 பேர், 38,000 பேருக்கு மேல வந்து டீரெகனைஸ் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு வீடு இல்ல, இடம் இல்ல, நீ யாருன்னு உனக்கு அடையாளம் கிடையாது அப்படின்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, March 10 இவங்க எல்லாம் ரேலி போறாங்க இதை எதிர்த்து. இன்னும் அவங்களுடைய ஸ்லோகன் அப்படின்னா, செலக்டிவ் டார்கெட்டிங் எங்களை பண்றாரு மேல இல்ல, நான் சொல்றது மார்ச்லயே, மார்ச் 10 ஒரு ரேலி போறாங்க அவங்களே. 10,000 மேற்பட்டவர்கள் ரேலி போறாங்க, எங்களை செலக்டிவ் டார்கெட்டிங் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அப்பவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இங்க நம்ம மிலிட்டரி கர்ஃபியூ கொண்டு வரணும், இங்க இன்டர்நெட் சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர்நெட் கொண்டு வரணும், ஷூட் ஆன் சைட் நம்ம கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி காஷ்மீர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி. இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு பெண் நம்ம கரண் தப்பார் இன்டர்வியூல சொல்றாங்க, ஹவு டேர் யூ பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு எப்படி நீங்க போவீங்க, நீங்க எங்க தாய்க்கு சமம் இல்லையா, நாங்க இங்க கதறிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி போவீங்க கேக்குறாங்க. நாங்க இன்னைக்கு நான் நாளைக்கு நீங்கிறாங்க. இதையே ஒரு நாள் காஷ்மீர் மக்கள் சொன்ன போது நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு நாங்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் என்ன சுத்திகரிப்பு செய்யப்படுவீர்கள் என்று குஜராத்துடைய மக்கள் ஓலமிட்ட போது நீங்கள் ஏனென்று கூட கேட்கவில்லை. இன்றைக்கு மணிப்பூர் இன்றைக்கு என்றால் நாளைக்கு இந்தியா முழுக்க மணிப்பூர் ஆகும் என்று சொல்கிறார் சத்யபால் மாலிக். தமிழ்நாடு வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். என்ன ஆமாங்க, பிரேக்கிங் நியூஸ் வெளியே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நடக்கலையா செந்தில் பாலாஜி கேஸ்ல, தமிழ்நாட்டில் நடக்கும். அதனால வந்து ஜெர்மனிய பழமொழி என்று புரட்சியாளர் பழனிவாபா அடிக்கடி சொல்லி காட்டுவார். ஆனா அவனை கைது செய்யும் போது அமைதியாக இருந்தேன், இவனை கைது செய்யப்படும் போது அமைதியாக இருந்தேன், பின்னாளர்கள் கைது செய்யப்படும் அமைதியாக இருந்தேன், முன்னாளர்கள் அவனை கைது செய்யும் போது அமைதியா இருந்தேன், கடைசியில என்ன கைது செய்ய வரும்போது சுத்தி ஆளே இல்லை, அவன் எதிர்ப்பு தெரிவிப்பான் அப்படின்னு. அப்போ March 10 அவர்கள் ரேலி போறாங்க. ரேலி 10,000 மேற்பட்ட மக்கள், தன் சொந்த மக்கள் ரேலி போனா அதை ஒரு அரசு எப்படி எடுத்துக்கொள்ளும், பயந்து போகும். இவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியுமில்ல, சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்று இந்தியாவை கொந்தளித்தாலும் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்று அமித்ஷா பேசுவார். 700 விவசாயிகள் கொல்லப்பட்டாலும் ஒரு புள்ளிக்கமா மாத்த மாட்டோம் என்று அண்ணாமலை பேசுவார். சரியா, இவருக்கு என்ன பேசுவாங்க, மக்கள் புரட்சிக்கு முன்னால எந்த மண்ணாங்கட்டி எவனுக்கு நிக்க முடியும்,
மக்கள் புரட்சிக்கு முன்னால் எப்படி எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் மண்டிட்டு தான் ஆகணும், அதெல்லாம் எவனும் இங்கே பேச முடியாது. மக்கள் புரட்சிக்கு முன்னால் முசோலினி மண்டிட்டான், மக்கள் புரட்சிக்கு முன்னால் ஹிட்லர் மண்டிட்டான், மக்கள் புரட்சிக்கு முன்னால் இடியமின் மண்டிட்டான், எவன் மண்டிட முடியாது, மண்டிட்டு தான் ஆகணும். மண்டிடுற நேரம் காலம் தாழ்ந்து போகலாம். இதுல இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கனாக்க, குக்கி இன மக்கள் சமவெளி பகுதியிலும் இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா மெய்தி இன மக்கள் வந்து மலைப்பகுதியில இடம் வாங்க முடியாது, அந்த சட்டம் அது ஒரு பெரிய பிரச்சனையை முன்னெடுத்து காட்டுறாங்க இல்லைங்களா? அதாவது குக்கி இது வந்து வெளியிருந்து பாக்குறது, அதுக்குதான் இடம் மட்டுமே பிரச்சனை கிடையாது, அரசியல் அதிகாரம் எஸ்டி அந்த நீ இடம் வாங்குறது மட்டும் தனியா ஒரு லா போட்டு போயிருக்கலாமே, புரியுது, சட்டம் போட்டு போயிருக்கலாமே இடத்துக்கு மட்டும். நீங்க எஸ்டி அந்த சமாதி தரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அரசியல் அதிகாரம் பறிப்போடன்னு பயப்படுறாங்க. நாங்க சிறுபான்மையா இருக்கு, ரிசர்வேஷன் இருக்குது, அதுல நாங்க வந்துட்டு இருந்தோம், இவ்வளவு நாள் எங்களுக்கு ஒரு பிரதிநிதி வந்துட்டு இருந்தா சரி, அதுதான் கேட்கிறேன், ஒரு அரசுடைய கடமை என்ன? இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இப்ப நான் பாருங்க, மார்ச் 10th ரேலி போறாங்களா, அப்ப அரசு என்ன பண்ணணும், ஏய் பயப்படாதீங்கப்பா நான் வந்து வேற. அப்ப என்னன்னா, பைரன் சிங் ஒரு குக்கிகளின் மிகப்பெரிய விரோதி எதிரி, அசாமில் இவந்தா விஸ்வா சர்மா எப்படி முஸ்லீம்களுக்கு விரோதியோ, எப்படி வந்து யோகி ஆதித்யநாத் வந்து திட்டவட்டமான துல்லியமான தெளிவான விரோதியோ இஸ்லாமியர்களுக்கு யோகி ஆதித்யநாத், அது மாதிரி இந்த இடத்துல குக்கிகளுடைய மிகப்பெரிய விரோதி, சிறுபான்மைக்கு விரோதிகள் அவர்கள் அவ்வளவுதான். அப்போ இது முதல்ல பைரன் சிங் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தே ஆர் பாப்பி கல்டிவேட்டர்ஸ், தே ஆர் இல்லீகல் இமிக்ரன்ஸ், அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள். இல்லீகல் இமிக்ரன்ஸ், இவங்கெல்லாம் பாப்பி என்கின்ற ஒரு போதைப் பொருளை விளைவிக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் கன் சப்ளையர்ஸ், இவர்கள் எல்லாம் அப்படின்னு அவங்களை அப்பவே பிராண்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்களை இப்ப எப்படி இஸ்லாம் என்ன தீவிரவாதின்றான் டக்குன்னு, அந்த மாதிரி எதையுமே வந்து தேசப்பற்றோடு பொருத்திப்பார் என்பது ஹிட்லருடைய தத்துவம் அது. இல்லை இவங்க பற்றி சொல்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இராணுவ வீரர்கள் வந்து ஒரு 14 போராளிகள் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சி வளர்ச்சோடனே ஒரு 5000 பேர் மக்கள் கூடி இராணுவ வீரர்களை முற்றுகையிட்டு அந்த 14 போராளிகளை வந்து விடுவிக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வு எதை காட்டுதுன்னா, இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது, அந்த அரசினுடைய ஒரு அமைப்பு அதிகாரப்பூர்வ அமைப்பா இராணுவம் இருக்குது, அந்த இராணுவத்தை எங்களுக்கு வேண்டாம், போராளி குழுக்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியம் சொல்லிட்டு இவர்கள் இராணுவத்தை எதிர்த்து இதை விடுவிக்கிறாங்க அப்படின்னு. இந்தியன் ஆர்மி இன்னும் வரல, அது வந்து மிலிட்டரி கர்ஃபியூ போட்டிருக்கிறாங்க. குக்கீஸ பாதுகாக்கிறதுக்கு இந்தியன் ஆர்மி வேணும்னு கேட்டாங்க. அப்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, யூ ஆஸ்க் இட் டு தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் மாநில அரசிட்டே கேளுங்க அப்படி. மாநில அரசு தோல்வி அடைந்ததுடைய விளைவு தான் நான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சிறுபான்மை குழுவை பாதுகாக்கிறதுக்கு ஆர்மி ப்ரொடெக்ஷன் கேட்குறேன். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, தாதாகிரி ரொம்ப அதிகமாக இருக்குது, குண்டாகிரி ரொம்ப அதிகமாக இருக்குது யூபியில், ஒரு பக்கம் வந்து அத்தீக் அகமது, ஒரு பக்கம் வந்து முஸ்தார் அன்சாரி, ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து தாதாகிரி குண்டாகிரி அதிகமாக இருக்குது, அதை நான் வந்து மிட்டிமே மிலாதுங்க அப்படின்னு ஒரு சிஎம் சவால் விடுறாரு. அதனால் நீதிமன்ற காவலில் இருக்கும் ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போற வழியிலேயே பாயிண்ட் பிளாக்ல வச்சு சுட்டுக்கொள்றாங்க ரெண்டு பேரையும். விளையாட்டாங்க, முன்னாள் எம்பிக்கு வந்தாலு, முன்னாள் எம்எல்ஏங்க வந்தாலு, அந்த வந்து முன்னாள் எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க வந்தாலு, இன்னும் தம்பி இப்படி சொல்றீங்க, நீங்கள் நினைத்தால் இப்படியும் கொள்வீர்கள், நீங்கள் நினைத்தால் 5000 பேரை திரட்டி விட்டு நீங்களே அந்த தீவிரவாதிகள் விடுதலையும் செய்வீர்கள். மக்கள் திறன்னா நீ சுட்டுக்கொள்ளு, நீ என்ன பண்ணுவீங்க, மத்த இடம் என்ன பண்ணுவீங்க, மத்த இடமா என்ன பண்ணுவீங்க, இப்படிதான் எல்லாத்தையும் நடந்துக்குவீங்களா? அப்போ அவன் வன்முறையை விதைக்கிறான், தவறு செய்கிறான் என்பதற்காக தான் அவனை கைதே பண்ணீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு எதிராக, ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணி செட் பண்றாரு பைரன் சிங். அதனால எதுக்கு இந்த வாதத்தை சொல்றேன், ஹீ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி எத்னிக் கிளென்சிங் ஏன் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இவங்க தான் ஆர்கிடெக்டே. மோடி ஏன் வாயை திறக்கவில்லை, வாயை திறக்க மாட்டார்ப்பா, நம்ம தான் முட்டால் அவர் வாயை திறக்க சொல்லி கேட்டான், அவர் ஏன் திறப்பாரு, அவர் தானே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எப்படி திறப்பாரு? அப்போ மார்ச் 10th ஒரு ரேலி போகுது, நீங்க என்ன பண்ணுவீங்க பொறுப்பான அமைச்சர், நீங்க கேட்கற மாதிரி இடம் வாங்க முடியாதுன்னு பிரச்சனை, இங்க வாப்பா இடத்தெல்லாம் நீங்க வந்து நீங்களும் வாங்கலாம் அவங்களும் வாங்கலாம் சரி பண்ணலாம், உங்களுக்கு என்ன அரசியல் அதிகாரத்தை பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்களா, எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறோம் ஆனா அந்த நீதிமன்றத்தில் பேசி அந்த அந்தஸ்து வச்சு அவங்க ரிசர்வேஷன்ல சீட்ல நிக்க கூடாதுன்னு நம்ம பேசுவோம், ஏதோ ஒண்ணு அதை நீங்க தீர்க்கணும்ன்ற எண்ணம் இருந்தா தானே, பேச்சுவார்த்தைக்கு அதை இறங்கி எப்போ அது தீர்க்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே, உங்களுக்கு எண்ணம் தான் கலவரத்தை உண்டாக்கணுங்கிறது தானே, அந்த யூனிஃபார்ம் எடுத்து வரீங்க எதுக்கு கொண்டு வரீங்க, கலவரத்தை உண்டாக்குறதா நாட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கணும், பாருங்களேன் நீங்க ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு வெறுத்து போயிட்டு மக்கள் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ 10th இவ்வளவு பெரிய ரேலி நடக்குது, 11th ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் ஜோமி ரெவல்யூஷனரி ஆர்மியும் குக்கி நேஷனல் ஆர்மி என்கின்ற இரண்டு போராளி குழுக்களையும் அழைத்து பேசி, நீங்க ரெண்டு பேர் தான் அந்த ரேலி போறதுக்கு காரணம், அந்த ரேலியை நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க, உங்க ரெண்டு பேர் கூட 2008 போட்ட போர் நிறுத்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றேங்கிறார். ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுவுடைய சண்டை நிறுத்த போராட்டத்துக்கு போராட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை எடுத்து செய்தால் என்ன நடக்கும், திரும்ப போராட்டம் தான் நடக்கும் செய்யும் தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அப்ப இவருடைய நோக்கம் என்பது கலவரம் செய்யுது, இதுக்கு மேல என்ன ஆதாரம் தர முடியும் உங்களுக்கு? மார்ச் 10th இவ்வளவு பேர் ரேலி, நான் வேதனைப்பட்டிருக்கேன், அப்ப நீங்க என்ன செய்யணும், போராளி குழுக்களை அழைச்சு பேசணும், எப்படின்னா
போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குது, சண்டை நிறுத்த ஒப்பந்தம் இருக்குது, அதை மீறி இந்த மாதிரி நடந்து பண்ணாதீங்க, இது மாதிரி போய்கிட்டு இருக்கு பிரச்சனை. இதெல்லாம் மார்ச் 11 நடக்குது, இதெல்லாம் மார்ச் 11 நடக்குது. அதுக்கப்புறம் தான் மே 1 தீர்ப்பு வருது. என்ன செய்வான் அவன் மார்ச் 10 அவன் வைச்ச வாதம் என்னன்னா, செலக்டிவ் டார்கெட்டிங் எங்களை பண்றாரு சிஎம் அப்படின்னு. இங்க மே 1 இப்படி ஒரு தீர்ப்பு வருது, முடிஞ்சு போச்சு. நான் உள்ள என் காட்டுக்குள்ளேயே நான் நான் வாழவும் முடியாது, அரசியல் அதிகாரமும் இனிமேல் என்னால் பெற முடியாது, தெளிவாகி போச்சு. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்யுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்கிறாங்க. அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதனாலும், அரசினுடைய ஆதரவு மேய்த்திகளுக்கு இருப்பதனாலும், சிஎம்ஏ ஒரு மேய்த்தி என்பதனாலும் இந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியல என்பதை விட முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மார்க் மை வேர்ட்ஸ், குக்கிகளுக்கு மலைவாழ் பகுதியிலே இடமில்லாமல் போகும் வரை ஓய மாட்டார்கள். குக்கிகளை ஒட்டுமொத்தமாக அழித்து, எப்படி இஸ்லாமியர்களை வந்து அடையாளம் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று அவருடைய கொள்கையோ, கிறிஸ்தவர்களை அடையாளம் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது கொள்கையோ, அதே போல மணிப்பூரில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தரப்பட்ட மினிமம் லெவல் டாஸ்க் என்ன அப்படின்னா, மலைவாழ் பகுதியிலே குக்கிகளுக்கு என்று இருந்த அந்த தனி ஒரு சிறப்பை அந்தஸ்தை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். அதை நோக்கி அவர்கள் சொல்வார். இப்போ மணிப்பூர்ல வந்து மணிப்பூர் மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் வந்து எப்பவுமே சர்வதேச கவனம் பெறும். ஐரோம் ஷர்மிலா போராட்டமும் சரி, ஒரு பெண்ணை கற்பழிச்சது ராணுவம் சொல்லிட்டு ராணுவத்துக்கு எதிராக பெண்கள் நடத்திய நிர்வாண போராட்டம் சரி, அப்ப இந்த போராட்டம் வன்முறையாக மாறி இருக்குது. இது போன்ற ஒரு சாஃப்டாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒண்ணு, இப்ப வன்முறை களமா மாற்றப்பட்டது, திட்டமிட்டு மாற்றுறது வந்து எந்த சமூக மக்கள்? இது அரசு, அரசு சமூக மக்கள், அதிகார சமூக மக்கள். வேற என்னங்க, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ் கட்சியில சசிகாந்த் செந்தில் சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க வார்த்தை, எந்த போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கலவரமா இருந்தாலும், அரசு நினைத்தால் அதிகபட்சம் 3 அதை வந்து ஒடுக்கலாம். 3 எங்களை போதுனாலே கவலையை விடுங்க, இட் இஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டர். 3 மேல திட்டமிட்ட கலவரம் அப்படின்னு யார் சும்மா நாள சொல்றாரு? முன்னாள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸுங்க அவர், ஐஏஎஸ்ங்க அவர், பேர் போனவர், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கையாள்வதில் பேர் போனவர், விருது பெற்றவர், இதுக்கெல்லாம் அவர். இப்போ அவர் அழகாக சொல்கிறார் தான், 3 அது ஒரு யதார்த்தம் தானேங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அடிச்சு தூக்கி போற மாதிரி லாக் பண்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கர்ஃபியூ இருக்குது, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கீங்க, டோட்டலாக கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருக்கீங்க. ஒருத்தர் வெளியே வந்தா கூட ஏன் வெளியே வந்தா நீங்க கேட்கலாம். அப்புறம் எப்படி நீங்க கடவுள் நடந்துகிட்டே இருக்குங்கிறீங்க, எப்படி சும்மா எரிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாரை நம்ப சொல்றீங்க? சூட் ஆன் சைட் ஆர்டர் இருக்குது, 20 சுட்டு தள்ள முன் பத்தாதா? பண்ண மாட்டான், கலவரம் நடக்கணும் அவனுக்கு. இப்போ வந்து பிரதமரும் போகல, அமித்ஷா வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. இந்த சமயத்துல வந்து ராகுல் காந்தி வந்து நான் போகிறேன் அப்படின்னு மக்கள் பிரதமர், இவரால என்ன பண்ண முடியும் அங்க போயிட்டு? மக்கள் பிரதமர் போவாரு, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போவாரு, இவரால் என்ன பண்ண முடியுமா? தலைவர் ராகுல் காந்தி மோதானி விவகாரத்தை கையில் எடுத்ததுடைய விளைவுதான் அவரை முதல் முதலாக கன்விக்ட் செய்தார்கள், அவருக்கு தண்டனையை கொடுத்தார்கள், அவரை தகுதி நீக்கம் செய்தார்கள், அவர் இருந்த வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். ஆனால் மோடிக்கும் அதானிக்கும் இருக்கும் கூட்டை உலகமே வேடிக்கை பார்த்து விட்டது. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா? ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்டார், ஜேபிசி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். ராகுல் காந்தி கையில் எடுத்தால் தான் அந்த உலகம் திரும்பி பார்க்கும். ராகுல் காந்தி போய் ஒரு வார்த்தை பேசினால் உலகமே திரும்பி அதை என்ன விஷயம் அப்படின்றதை உற்று நோக்கும். ஒரு முறையான பிரதமர் செல்ல வேண்டும், ஒரு முறையான மாநிலத்தின் ஹோம் மினிஸ்டர் செல்ல வேண்டும். அல்லது நீங்க சென்று இருந்தாலே பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னும் போகவே இல்லை பிரைம் மினிஸ்டர், ஆனால் நீங்க போனாலே கலவரம் கட்டுக்குள் வர வேண்டும். மகாத்மா காந்தி, நீங்க இந்த கேள்வி எப்ப கேட்கணும்னா, மகாத்மா காந்தி இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டையிட்டுக் கொள்வார்கள், மிகப்பெரிய கலவரம் அடிக்கும், இந்த தேசத்தின் மிகப்பெரிய சொத்து மகாத்மா காந்தி உண்ணாவிரதத்தில் படுப்பார், உண்ணாவிரதத்தில் படுத்து விடுவார். இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் ஒருத்தர் ஓடி வந்து தன்னுடைய உணவை கொடுத்து சொல்வார், யோ தயவு செஞ்சு நீங்கள் உண்ணாவிரதத்தை முடியுங்கள் என்று சொல்லுவார். இதுதான் பாதிப்பு. என்ன செய்து விடுவார் என்றால், ராகுல் காந்தி அன்பிற்குரியவர், ராகுல் காந்தி நேசத்துக்குரியவர், அவர் முகத்தை பார்க்கும் எந்த தீவிரவாதிக்கும் கூட அன்பு நேசம் ஏற்படும். வேண்டுமென்றால் மனித சிந்தனத்தில் வாழ தகுதியற்ற பாஜகவினருக்கு வேண்டுமென்றால் அவர் எதிரியாக தெரியலாம். அவர் தன்னுடைய எதிரியே மன்னிக்கக்கூடியவர், தன்னுடைய தந்தைகளை தந்தையை கொன்றவர்களே மன்னித்துவிட்டேன் என்று சொல்ற பக்குவம் தெரிந்தவர், அவர் எவ்வளவு பெரிய மனிதர். அவர் போனா என்ன நடக்கும், அசாட்டா கேட்டா என்ன அர்த்தம்? பிரதமர் போக வேண்டும், போகாத இடத்திற்கு மக்கள் பிரதமர் செல்லுவார். நீங்கள் சட்டப்பூர்வமான பிரதமர் செல்ல வேண்டும், அதிகாரப்பூர்வமான பிரதமர் செல்ல வேண்டும், செல்லாத இடத்திற்கு மக்கள் மனதில் குடியிருக்கும் மக்கள் பிரதமர் ராகுல் காந்தி செல்லத்தான் செல்லுவார். அவர் போனார்னா அவர் அமைதியை நிலைநாட்டுவார், அமைதியை நிலைநாட்டுவதற்கான பேச்சுவார்த்தை செய்வார், அல்லது அங்கு என்னதான் பிரச்சனை என்பதை அலுவல் பூர்வமாக உலகிற்கு தெரிவிப்பார். இந்த பிரச்சனை நீங்கள் ஏன் இதை கையாளவில்லை என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்பார். அந்த கேள்வி கேட்கும் ஆற்றலும் திறமையும் தகுதியும் எல்லா விதத்திலும் தலைவர் ராகுல் காந்தியை தவிர இந்த தேசத்தில் எவருக்கும் இருந்தது கிடையாது. அதனால அவர் போறாரு. ஏன் அதற்கான கேள்வி கேட்டோம்னாக்க, இவர்களுடைய ஆட்சியும் கிடையாது, எம்பி இருந்த எம்பி பதவியும் பறிச்சுட்டாங்க, இருந்திருந்தாலும் நாடாளுமன்றத்தில் போய் இந்த முழக்கத்தை எழுப்பலாம். இந்த பிரச்சனை, இந்த அதிகாரம் எதுவும் இல்லாத போது இவர் போவது அந்த சமூக மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கம் ஏற்படுத்தும்? ராகுல் காந்தி இன்றைய வாழும் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன பதவியை வகித்தார், என்னவாக வர வேண்டும் என்று நினைத்தார், எத்தனை ஆயுதங்களை தன் இடுப்புகளில் சுருகி வைத்திருந்தார், எத்தனை படை பட்டாளங்களை அழைத்துக் கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எத்தனை போருக்கு சென்றிருப்பார், எத்தனை போரை தலைமையேற்றோ தளபதியாகவோ வாழ்ந்திருப்பார்.
அஹிம்சை என்பதையும் அன்பு என்பதையும் ஆயுதமாக வைத்து இதை அனைத்தும் பெற்றிருந்த பிரிட்டிஷ் அரசையே அசைத்து பார்த்தவர் மகாத்மா காந்தி. அந்த வழி வந்தவர் ராகுல் காந்தி. இப்ப இந்த மணிப்பூர் மக்களுடைய சமரசத்துக்கான தீர்வு தான் என்ன? எப்படிதான் இவங்க வந்து அமைதியா போகணும்? இந்த அரசு என்ன மாதிரி முன்னெடுக்கணும்? அரசு செய்யாது, நம்மதான் முன்னெடுக்கணும். இன்னைக்கு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க, மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, உலக சமூகம் பேச ஆரம்பிக்கணும், மோடியை நோக்கி கேள்வி எழுப்பணும். முன்னே உனக்கு தான் மோடியுடைய கவர்மெண்ட் பயப்படும். தேர்தலில் இது பிரதிபலித்தால், வேற வழியே கிடையாது, தேர்தலில் பிரதிபலித்தால் பயப்படும். உனக்கு என்ன தெரியுமா, அந்த எலெக்ஷன்ல அடிச்சிருச்சா உடனே ஓடுவான். பாத்திருக்கீங்கல்ல, இல்ல இல்ல நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான இல்ல அப்படின்னு டக்குன்னு பேசுவோம். எப்பனா அது தேர்தலில் பிரதிபலித்தால் உடனே அது ரியாக்ஷன் கிடைக்கும். இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னாக்க, இந்த கலவரத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படலன்ற செய்தி மாறுது. இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளேயே இல்ல, அவங்க வந்து ஒரு சாதின்ற கட்டுக்குள்ளேயும் கிடையாது, ஒரே இறை ஒரே மறை ஒரே நெறின்ற இதுல வரும். அதனால் ஒருவேளை அவர்கள் இதுல பாதிக்கப்படலையா, இல்ல அவர்கள் இந்த கலவரத்துக்குள்ளேயே வரலையா? இல்ல, அவங்க குக்கீஸ் இனத்துல அவங்க இல்ல. இஸ்லாமியர்கள் தனி, நாகாஸ் தனி, அவங்க இஸ்லாமியர்களும் தனி. குக்கீஸ் வந்து பர்மால இருந்து வந்தவங்க, அந்த அவங்க 60-70 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்க மேத்திஸ்கள் உண்மையிலேயே மண்ணின் மேந்தர்கள், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. வந்தவர்கள் மண்ணின் மேந்தர்கள், நம்ம உருவாக்கிக்கிட்டது தானே. நீங்க கோடு போடும்போது நான் அந்த பக்கம் இருந்தேன், கோடு வைக்கும்போது இந்த பக்கம் இருந்தேன், இதுதானே மண்ணின் மேந்தர் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வரையறை, நான் வந்து அகதிகள், இவங்க எல்லாம் வந்து வந்தியரிகள், இந்த வரையறைக்கு நான் வர்றதில்ல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமின்னு வாங்க, நான் அந்த தமிழ் மண்ணில் பிறந்த பண்பை மரபை கற்றுக்கொண்டவன், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அகதிகள், அகதிகள் பேசுற வார்த்தைகளுக்கு நான் வந்து எதிரானவன். யார் வந்தா என்ன இருக்கு, எல்லாரும் மனிதனுங்கிற அடிப்படையில் எல்லாரும் ஒண்ணுதானே, மனிதன் தான் நாங்க வாழும். அப்படி பாத்தீங்கன்னு நீங்களேன், அல்லது ஒரு வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் மைத்திகள் அங்க வந்து மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறார். வரலாற்று அடிப்படையில் யதார்த்தத்தின் நீதியின் அடிப்படையில் வந்து யாரும் மண்ணின் மைந்தன் ஒண்ணு கிடையாது, வந்தேரின்னு ஒண்ணு கிடையாது. அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, குக்கீஸ்கள் வந்து குக்கீஸ் வந்து இஸ்லாமிக்கு கிடையாது. ரெண்டாவது இப்போ தாக்குறதுக்கு, ஆனால் ஒன்று சொல்லுவேன், மணிப்பூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லுவேன், இன்றைக்கு குக்கீஸ் தான், நாளைக்கு நீங்க, நீங்கன்னா அடுத்து நாகாஸ், நாகாஸுக்கும் செக் இருக்குது, அவங்க நாகாலாந்துல அவங்களுக்கு ஒரு செக் இருக்கு. அப்போ ஒன்று சேர்ந்து எல்லாரும் வரணும் தான் பாட்னாவுடைய முன்னெடுப்பு. எல்லாரும் ஒன்று சேரணும். என்ன அடிச்சான், பிரச்சனை இல்லை, அவன் தானே கேசிஆர் வீட்டில் கவிதா தானே கைது பண்றாங்க, எனக்கு என்னன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சிசோடியாவை பறி கொடுத்துட்டு கூடாது, சிசோடியாவை தானே பறி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி டி கே சிவகுமார் வந்து கர்நாடகாவில் உட்காந்துருக்கூடாது, அவரை தானே பண்றாங்க அப்படின்னு இங்க இருந்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி டிஎம்கேல பறி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி நீங்க நம்மளுக்கு தானே பண்ணா, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி இருந்தா அவங்க கட்சியில சாட்டர்ஜி எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்ப எல்லாரும் அதனால ஒன்றிணைந்து வாங்க, ஒன்றிணைந்து வரும்பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறோம். நிறைய தகவல்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, நன்றி.